ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனஸ் இந்த சேனல். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் படத்தோட டீசர் பிரேக் டவுன் அண்ட் மாஸ்டர் படத்தில் இருக்க காபி கேட்டை பார்க்க போகிறோம். ரிலீஸ் ஆகாத படத்தில் என்னடா காபி கேட்டுன்னு கேட்கலாம், ஆனால் இருக்கு. வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணி நம்ம உள்ளே போகலாம். இந்த மாஸ்டர் டீசரோட ஓப்பனிங்கை பார்த்தா எனக்கு வேறு ஒரு டீசர் ஞாபகம் வருது. அது என்ன டீசர்னா விக்ரம் டீசர். இந்த டீசர் இங்கே வரத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தோட டேரக்டர், அது லோகேஷ் கனகராஜ். காலேஜ் பசங்கன்னா கும்பலாக உட்காந்துருக்காங்க மைக்கு முன்னாடி. காரணம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக. இந்த எலெக்ஷன் பற்றி மேலும் இந்த டீசரில் இருக்குது, அதை நம்ம மேலும் பார்க்கலாம். அடுத்த சீனில் தளபதி ஷூலேஸ் கட்டிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி பார்த்தா பாக்ஸ் ஃபுல்லாக சரக்காக இருக்குது. அந்த சரக்கு பாட்டிலாம் எம்டியாக இருக்குது. ஒருவேளை ஒரு சரக்கை குவிட் பண்ணிட்டு காலேஜ் கிளம்பி போகிற சீனாக கூட அது இருக்கலாம். ஒரு இடத்துல ஜேடி த கல்பிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேரை ஜேடின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் ஒரு பேர் வந்து ஜான் துரைராஜ். இதை தான் ஷார்ட் ஃபார்மாக ஜேடின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. மெட்ரோ ட்ரெயினில் சரக்கை வாயில் வச்சுக்கிட்டு அப்படி ஸ்டைலாக திரும்புவார். நீங்கள் பின்னாடி கவனிச்சிங்கன்னா அங்கே டோன்ட் ட்ரிங்க் டோன்ட் ஸ்மோக் அப்படின்னு இருக்கும். அதை மறிக்க தான் இவர் ஸ்டைலாக திரும்புகிறாரு. அடுத்ததாக அவர் சிறுவர் சீர்திருத்தப்பள்ளி ஜெயிலில் வந்து டேபிளில் படுத்துக்கிட்டு இருப்பார். பின்னாடி வந்து போர்டு இருக்கும். அந்த போர்டில் டிராயிங் இருக்கும். அதாவது சின்ன பசங்களாம் சேர்ந்து டீச்சர் தொட்டி விடுற மாதிரி அவரோட நிலைமையை வந்து அந்த சீனில் எடுத்து காட்டுவாங்க. பக்கத்திலே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் டிராயிங் இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா அந்த சிறுவர் சிறுத்தை பள்ளியில் எல்லா மதங்களை சார்ந்தவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான். அர்ஜுன் தாஸ் விஜய போதகைன்னு சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரி அவர் கை கீழே விழுகும். விஜயோட கெட்டப் அண்ட் பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக கையை பாக்கெட்டில் விட்டுக்கிட்டு அப்புறம் ஆஃபீஸ் பேக் மாட்டிக்கிட்டு ஸ்டைலாக நடந்து வருவார். இதே மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் வேற ஒரு படத்துலையும் இருக்கும், நண்பன் படம். அந்த படத்துலையும் அவர் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம்னா அதில் அவர் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார், அதில் ப்ரொஃபஸராக இருக்காரு. அப்புறமா சிறுவர் சீர்திருத்த பள்ளி காட்டுவாங்க. அந்த இடத்துல அர்ஜுன் தாஸும் இருப்பாரு. எலெக்ஷன் போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அந்த போஸ்டர்ல இருக்கிறது யாருன்னா சாந்தனு. அவரோட பேர் இந்த படத்துல பார்கவ் போல அந்த போஸ்டர்ல அப்படிதான் இருக்கு. இந்த எலெக்ஷனுக்காக தான் ஓப்பனிங்ல எல்லாரும் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்கும், ஜேடி ஸ்டூடெண்ட் இல்லாம ப்ரொஃபஸர்ட்டு. இதை சொல்றது யாருன்னா ரம்யா சுப்பிரமணியன். இவங்களும் இந்த படத்தில் இருக்காங்க. ஒருவேளை இவங்க இந்த படத்தில் டீச்சர் ரோலில் கூட ப்ளே பண்ணலாம், மேபி கெஸ். தளபதிக்கு கன்னத்தில் அடிபட்டிருக்க மாதிரி காட்டுவாங்க. இதே மாதிரி ஒரு அடி விஜய் சேதுபதிக்கு இருக்கும். இப்போது பரவாயில்ல என்ன பேசிட்டு வருதுன்னா இது ஒரு ஆல்டர் ஈகோ கதை அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்டர் ஈகோங்கிறது கற்பனை. அதாவது தளபதியோட கற்பனை தான் விஜய் சேதுபதி. தன்னோட கற்பனை கூட ஒரு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு வெளி பண்ணுற மாதிரி உங்களுக்கு இன்னும் புரியலன்னா இதுக்கு நான் நம்புகிறேன். தளபதி சிறுவர் சீர்திருத்த பள்ளி கேட்டை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க, ரெண்டு காட்டுவாங்க. ஆனால் ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா அவர் தரக்கில் சும்மா கை நீட்டிட்டு வராது. அவர் கேட்டை திறக்கிறது பாஸில் நடக்கிறது, கை நீட்டிட்டு ப்ரெசன்ட்ல நடக்கிறது. பின்னாடி இருக்க பிரியாணி டெக்ஸ் சாத்துறதா, இது எதுக்கு நான் சொல்ல மாட்டேன், அதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. விஜய் சேதுபதியை காட்டுற நிறைய இடத்துல வந்து லாரிங்க இருக்கு. கைதிக்கான ரெஃபரன்ஸ். அவரோட கெட்டப் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே கைதி படத்தில் வர டில்லி மாதிரியே இருக்கும். ஒரு இடத்துல விஜய் சேதுபதி சுத்து போடுறாங்க, அந்த இடம் ஃபுல்லாக லாரி இருக்கு. அடுத்த சீன் தளபதி ஒரு ஃபைட்டுக்கு போறாரு, அவரும் சுத்து போடுறாங்க. இந்த ரெண்டு சீனும் பார்க்கும்போது அந்த ஆல்டர் ஈகோ கூட லைட்டாக மேட்சிங் ஆகுது. மெட்ரோ ரயிலில் சண்டை நடக்கும். அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு பாட்டி கேட்டுக்கிட்டு கையாட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பாட்டி கேட்டு கையாட்டல. பின்னாடி இருக்கவங்களாம் இங்கே சண்டை நடக்குது கொஞ்சம் போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. தளபதி கையிலேருந்து காஃபி விழுற மாதிரி ஒரு சீன் வரும். இதே மாதிரி ஒரு சீன் விக்ரம் படத்துலேயும் இருக்கும். லோகேஷ் கனகராஜோட இந்த காஃபோட ஐடியாக்கான பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து சத்யா படம். கமல் அவரோட சத்யா படம் தான் அவரோட ஃபேவரட் படம், இன்ஸ்பிரேஷன் படம்னு அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் இதுவும். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜோட எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கண்டிப்பாக காப்பு போட்டிருப்பாரு. விஜய் சேதுபதியும் தளபதியும் பார்த்துக்கும் போது ஏற்கனவே நல்லா தெரிஞ்சவங்க பார்த்துக்கும் போது லுக்கு தான் விடுறாங்க ரெண்டு பேரும். ஒருவேளை இவங்களுக்குள்ளே ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்கலாம். விஜய் சேதுபதியை பார்த்த உடனே தளபதி விரலை உருசுவார். இதே மாதிரி ஒரு சீன் வந்து கில்லி படத்துலையும் இருக்கும். அந்த படத்தில் அந்த சீன் வந்து சிக்னேச்சராக இருக்கும். அதை காட்டுற விதமாக கூட இந்த சீன் இருக்கலாம். மாஸ்டரோட டைட்டில் காட்டும் போது முதல்ல டீ வரும், டீ ஃபார் தளபதி. அடுத்தது எஸ் வரும், எஸ் ஃபார் சேதுபதி. அடுத்தது எம் வரும், அது வந்து மாலவிகா மோகன் ஹீரோயின். மிச்சம் இருக்க ஈஆர் அந்த என்ன அளவுன்னு தெரில, அது நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். வாத்தி கம்மிங் பாட்டு வந்து காலேஜ் ரீயூனியனுக்காக நடக்குது. அது பின்னாடி இருக்க இன்ஃபர்மேஷன்னால தெரியுது. இந்த பாட்டில் தளபதிக்கு பின்னாடி ஆடுறவங்கலாம் யாருன்னு பாருங்கள். அது வந்து சஞ்சீவ், ஸ்ரீமன், ஸ்ரீநாத். இவங்கலாம் தளபதியோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. இவங்க வந்து பத்ரி, புதிய கீதை, வேட்டைக்காரன் போன்ற படங்கள்லாம் இவங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ திருப்பி மாஸ்டர் மூலமா திரும்பி இணையிறாங்க. இப்போ நம்ம காபி கேட் பக்கம் வரலாம். ரிலீஸ் ஆகாத படத்தில் என்னடா காபி கேட்டு நீங்கள் கேட்கலாம்.
ஆனால் அந்த காப்பி கேட் என்னன்னா, இந்த ஆல்டர் ஈகோங்கிற சப்ஜெக்ட் வந்து இன்னொரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு சொல்கிறாங்க. அதாவது அந்த படம் பேர் வந்து ஃபைட் கிளப். அந்த படத்தோட ஹீரோ வந்து டிப்ரெஸில் இருப்பார், இன்சோமேனியாங்கிற நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார். ஒரு நாள் வந்து ஒரு சோப்பு இருக்கிறத பார்க்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா தான் தங்குறாங்க, அடிக்கடி அடிச்சுப்பாங்க. அப்போ வந்து இதுலேயே ஒரு ஐடியாவில் இன்ஸ்பயர் ஆகி ஃபைட் கிளப்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. யார் வேணாலும் வாங்கடா, சண்டை போட்டு சாவங்கடான்ட்டு ஒரு கிளப் அது. அப்படி இவங்க லைஃப் போயிட்டே இருக்கும்போது தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே ஒன்று இருக்கும். அதாவது அந்த ஃப்ரெண்டாக வரவர் ஒரு உண்மையே கிடையாது, அவர் வந்து இவரோட கற்பனை அப்படிங்கிறது. அதுதான் இந்த மாஸ்டர் படமாகவும் இருக்கலான்ட்டும் சொல்கிறாங்க. மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு வேற ஒரு படம் ஞாபகம் வருது, அதாவது இந்தியன் 2. கிட்டத்தட்ட இந்த ரெண்டும் சேமாக தான் இருக்குது. ஆனால் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து தி மாஸ்டர் படத்தோட காப்பி அப்படின்ட்டு. அதாவது இங்கிலீஷில் ஒரு மாஸ்டர் எடுத்திருக்காங்க, அதோட ஹீரோ யாருன்னா ஜோக்கர் படத்தில் வந்த ஜான் ஃபீனிக்ஸ் அவர் தான். அவரோட மாஸ்டர் படத்தோட போஸ்டர் தான் மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படின்ட்டு. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் மங்களாக இருக்குது. சரி, எது இது எதுன்னே தெரில. அடுத்தது விஜய் விஜய் சேதுபதி மாட்டி மாட்டி கத்திக்கிற போஸ்டர். படக்குழு விட்டதில் இந்த போஸ்டர் தான் தரமான போஸ்டர்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு பாகுபலி 2 ஞாபகம் வருது. அந்த படத்துலேயும் இப்படி தான் இருக்கும். ஆனால் பாகுபலி 2 அந்த போஸ்டரே ஹாரி பாட்டர் தி டெட்லி ஹாலோஸ் 2 அந்த படத்தோட காப்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இதுவோ. அடுத்ததாக வாட்டி கமிங் போஸ்டர். இதே மாதிரி ஒரு போஸ்டர் வந்து சர்வர் சுந்தரம் படத்தில் ப்ரோ பாட்லேயும் வரும். ரெண்டு போஸ்டரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக போஸ்டர்லாம் விட்டுட்டு டான்ஸுக்கு போவோம். இதே மாதிரி ஒரு டான்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு ஞாபகம் வருது. அது எந்த படம் நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ இது எண்டுக்கு வருது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், நம்பரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட ஒரு நல்ல வீடியோ வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்கள் தானா சேர்ந்த சேனல்.